ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான சாஃப்டான எண்ணெயே இல்லாமல் சப்பாத்தியை எப்படி நம்ம வீட்டில் செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கலாம். ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு எனக்கு 2 to 2.5 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஒரு கோதுமை மாவுக்கும் தண்ணி அளவு வந்து மாறும், அதனால் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. நல்லா அமுத்து அமுத்து தான் நம்ம மாவு வந்து சாஃப்ட் ஆகும். அதனால் எந்த அளவு நம்ம அழுத்தம் கொடுக்குறோமோ அந்தளவு நம்மளுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் நம்ம மாவு. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து நம்ம தேய்க்கிறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம பிணைஞ்சி வச்ச சப்பாத்தி மாவுலேருந்து சின்னதாக ஒரு பால் சைஸ் உருண்டையாக உருட்டி நம்ம வந்து எந்த அளவு ஃப்ளாட்டாக தேய்க்க முடியுமோ அந்தளவு ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கலாம். நம்ம சப்பாத்தியை தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம தேய்ச்சி வச்ச மாவு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சிம்மில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி உப்பி ஃப்ளஃபியாக வராது, அதனால் அடுப்பை வந்து ஃபுல்லுலேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தோசை கரண்டி வச்சு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி வந்து சூப்பராக உப்பும். நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்த்தாமல் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக சப்பாத்தி சுட்டிருக்கோன்னு பாருங்கள். சப்பாத்தியை திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பாய்.